ப்ரைஸ் லார்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மளை நடத்துவர், போதுமானவராக இருக்கிறார். இந்த வீடியோ மூலமாக உங்களிடத்து நான் சிறிது நேரம் என்னுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மளுடன் இடைப்படுவதாக. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்து நாம் கேட்கிறோம். அநேக விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்து நாம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த தேவை உண்டுப்பா, ஆண்டவரே இந்த காரியங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்து நாம் ஜெபிக்கிறது உண்டு. நான் சில டைம் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய ஜெபம் தாமதமாகலாம். சில டைம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தை கேட்காது போனதான் இருப்பார். அந்த ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு சில நேரங்கள் ஆண்டவர் எடுத்துக் கொள்வார். அப்படி நம்ம அந்த நம்மளுடைய ஜெபங்கள் தாமதிக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த வெயிட்டிங் பீரியடில் ஆண்டவர் சில டைம் நம்மளை வெயிட் பண்ண சொல்வார். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு காரியங்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம அநேக விண்ணப்பங்கள் ஆண்டவரிடத்தில் செலுத்துகிறோம். சில டைம் அந்த ஜெபம் தாமதிக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் பொறுமையாக ஆண்டவர் சமூகத்தில் காட்டுங்கள். பி பேஷண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அவர் சமயத்தில் பொறுமையாக காத்திருங்க. நீங்கள் ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்க, ஆண்டவரே இந்த தேவைகள் உண்டு, அப்போ அந்த காரியங்கள் நீங்கள் ஆண்டவர் சீக்கிரமாக செஞ்சால் நல்லா இருக்கணும் ஆண்டவருக்கு நம்ம ஜெபிக்கிறோம். சில டைம் ஆண்டவர் சில காரியங்களே நம்ம வாழ்க்கையை தாமதிக்கலாம். அப்படி தாமதிக்கும் போதும் நீங்கள் என்ன செய்யணும்னா பொறுமையாக ஒரு சமூகத்தில் காத்திருங்க. அவரை முறுமுறுக்காதீங்க, ஆண்டவர் என்னப்பா ஒரு நாள் ஜெபிக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து முறுமுறுக்காதீங்க. ஜஸ்ட் பி பேஷன், அவர் சமூகத்தில் பொறுமையாக காத்திருங்க. நிச்சயமாக ஆண்டவருக்கு வாழ்க்கையில் அந்த காரியங்களை ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய போதுமானவராக இருக்கார். நான் நம்மளை படைத்தவர் ஆண்டவர், அவர் நம்மளை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவர். அந்த காரியத்தை எப்போ செய்யணும்னு அவருக்கு நன்றாக தெரியும். நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். அவன் உனக்கு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொன்னவர் நம்மளை கைவிட்டவர், மனிதன் கூட கைவிடலாம், நான் நம்முடைய தெய்வம் ஒருபோதும் நம்மளை கைவிட மாற்றார். அவர் வாக்குத்தில் உண்மையுள்ள தெய்வனாக இருக்கிறார். அதனால் வந்து உங்களுடைய ஜெபங்கள் தாமதிக்கும் பொழுது தயவு செய்து ஆண்டவர் முறுமுறுக்காதீர்கள். அவர் சமூகத்தில் பொறுமையாக காத்திருங்கள். தாவீதுக்குள்ள அருமையாக சொல்கிறாரு சங்கீதம் 41 கத்திடத்தில் பொறுமையாக காத்திருந்தேன், அவரிடம் என்னிடமாக செவி சாய்த்து என் ஜெபத்தை கேட்டார் என்று தாவீது அருமையாக சொல்கிறார். ஸோ சில டைம் நம்முடைய வாழ்க்கையில் சில தாமதங்கள் ஏற்படலாம். ஆண்டவரையே அதை அனுமதிப்பார். நான் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளை உருவாக்குவதற்காக அந்த நேரத்தில் ஆண்டவர் எடுத்துக் கொள்வார். அந்த டைமில் வந்து ஆண்டவர் நீங்கள் கூறும் முறுமுறுக்க வேண்டாம், ஆண்டவரை பற்றி குறை சொல்ல வேண்டாம். ஆண்டவர் நல்லா தெரியுங்க, ஒரு சமயத்தில் பொறுமையாக காத்திருங்க. ஏற்ற நேரத்தில் கத்துறவங்க வாழ்க்கையில் அந்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பொறுமைங்கிறது இல்லாமல் போச்சு. ஆண்டவரை உடனே நம்ம முழுமுழுக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருந்து நான் பல நாளும் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தையும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்காக இதெல்லாம் செஞ்சேனே, ஏன் என் ஜெபத்தை நீங்கள் தாமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருங்க. புலம்புவதற்கு பிறகு பதிலாக சமூகத்தில் பொறுமையாக காத்திருங்க. அப்புறம் ஏற்ற நேரத்தில் அவர் ஏற்ற காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நான் நம்முடைய தேவன் ஒரு சரியான தேவனாக இருக்கிறார். இட்ஸ் எ பெர்ஃபெக்ட் காட். ஸோ அதனால் அவர் சரியான காரியத்தை சரியான நேரத்தில் சரியாக நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் அவர் சமூகத்தில் காத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் அவங்க வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்குற காரியத்தை நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் செய்வார். இரண்டாவது காரியம், நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய ஜெபம் தாமதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவம் செய்யாதிருங்க. டோன்ட் சீம் அகேன்ஸ்ட் காட். நான் சில பேர் அந்த உரிமை இழந்துடுறாங்க, உரிமை இழந்து அவ்வளோ நாள் காத்திருந்துட்டோம் எதுவுமே நடக்க முடியும்னு சொல்லி சில பேர் ஆண்டவரை பின்வாங்கி போகிறாங்க, ஆண்டவரை தூஷிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் செய்யாமல் நம்ம பாதுகாப்பு கொள்ள வேண்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் சரியான தெய்வம், சரியான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்வார். ஏன் தாமதம் அனுமதிக்கிறார்னா அவர் நல்ல காரியங்களுக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் அதை ஒருபோதும் ஆண்டவர் தீமை செய்வதற்கு அது ஒருபோதும் இருக்க மாட்டார். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் அது நன்மையாக தான் அது கொண்டு போய் முடியும். நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கடைசியாக தரும். அதனால் வந்து நீங்கள் தாமதி அவங்க செபம் ஒருவேளை தாமதிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு விதமாக பாவம் செய்யாதீர்கள். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்க்குறோம், மோசேக்கு திரும்பி ஜனங்களை கொண்டு வந்துச்சு, அவனாந்திரிலே நடந்துட்டு போகிறாரு, போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்றாரு, மோசே சின்னாய் மலைக்கு வா, நான் அவனோட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ மோசை பார்த்தீங்கன்னா ஜனங்களாம் இருங்க மலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறி போனார். போனவர் பார்த்தீங்கன்னா ஆலையை காணோம். நம்ம ஆளுங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம ஜனங்க என்னடா போனவர் ஆலையை காணா, ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரிஞ்சு, இப்போ யார் நம்மளை வழி நடத்துவா அப்படின்னு சொல்லி புலம் ஆரம்பிச்சுனாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆர்வன் அவர் கொடுத்து அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களையும் ஈப்பிலிருந்து கூட்டிட்டு வந்தீங்க, நாங்கள் இங்கே சாதகத்துலாம் அங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கே அடிமையாகவே அங்கே இருந்திருப்போமே அப்படின்னு புலம் ஆரம்பிச்சுறாங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ மோசே போயிட்டாரு, ஆளாக ஒரு வாரத்தில் அதனால் எங்களுக்கு இப்போ வந்து எங்களை நடத்துவதற்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு அது எங்களை நடத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உருவத்தை உருவாக்கி அவங்க அதை வணங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஒருபோதும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்த நிமித்தம் அநேக ஜனங்கள் மடிந்து போகிறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது கத்திருக்கு அறிவறுப்பான ஒரு காரியம். நீங்கள் கத்திருக்கிறோட நான் என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே அறிவறுப்பு அறிவறுப்பாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் தேவி ஜனமே, நம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு காரியத்துக்காக செபிக்கும் பொழுது அந்த காரியம் தாமதிக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருங்க. ரெண்டாவது, நம் பாவம் செய்யாமல் இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அதை செய்ய போதுமானவர் இருக்கிற ஆண்டவர் நீங்கள் தூஷிக்க வேண்டாம். ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் எழுந்திட வேண்டாம். ஆண்டவரை முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவரை பற்றி மற்றவர்களிடத்தில் குறை சொல்ல வேண்டாம். பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. அது மாதிரி பாவம் செய்யாமல் இருங்க. கத்த நிச்சயமாக அந்த காரியத்தை வாழ்க்கையில் அவர் செய்ய போதுமானவர் இருக்கிறார். அவர் ஒரு சரியான டைம், அவருக்குள்ள ஒரு டைம் இருக்குது. காட் ஹாஸ் இஸ் ஓன் டைம். ஸோ அவருடைய நேரத்தில் அந்த காரியத்தை சரியாக செய்யும் பொழுது அந்த காரியம் நம்ம நினைக்கிறத விட அது பெரிதாக இருக்கும், அது மகிமையாக இருக்கும், அது அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த காணொலி மூலயமா உங்களை உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஆண்டவன் நம்முடைய ஜெபத்தை ஒருவேளை தாமதிக்கும் பொழுது நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொறுமையாக இருங்க. ரெண்டாவது, பாவம் செய்யாமல் இருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம் வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதிக்க போதுமானவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த செய்தி மூலமாக எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.